Dear students, in chapter 3, mutation topic is going on. So, in the, what is called a mutation? Mutation is nothing but sudden changes in the genetic system or genome in a particular organism known as mutations. The mutations caused by mutagenic agents. There are two types of mutagenic agents, physical and chemical mutagenic agents. That's also we saw. Okay. And types of mutations, majorly two types. Point mutation or gene mutation, another one chromosomal mutation. What is called a point mutation? A sudden change in a nucleotide base pair as well as gene. A single nucleotide le edho changes vandhadhana adha namba vandu point mutation illana gene mutation sonnom. So adhiley vandu different types vandu paathom. Ippa namba indha class la paaka poradhu chromosomal mutations. What is called chromosomal mutation? The mutation occur, okay, in the chromosome level, that is structural and numerical based. Numerical means number. So appa mutations vandu chromosome la structures layum illa avanude numbers layum changes kondu vandaduna adu chromosomal mutations. So altering the structure or chromosome number in cell, in a cell called chromosomal aberrations. The chromosomal mutations vera eppadi solalana, chromosomal aberrations solalana. Aberration means piracy, normala illama konja abnormality a irukudunu sollakudiya oru word. Okay, இதில் இதை பற்றி இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி குரோமோசோம் பற்றி நம்ம சொல்லணும். ஸோ குரோமோசோம் இட் இஸ் ஏ ஹெரிடிட்டரி மெட்டீரியல். எவ்ரிபடி நோ திஸ் வேர்டு. ஓகே, அண்ட் ஈச் அண்ட் எவரி ஆர்கானிசம் கண்டென்ஸ் ஏ பர்டிகுலர் நம்பர் ஆஃப் குரோமோசோம். அந்த பர்டிகுலர் நம்பர் வந்து தெரிஞ்சதுன்னா அந்த ஆர்கானிசம் இதுதான்ன்றதை நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஒரு ஆர்கானிசம்லேயும் குரோமோசோம் நம்பர் வந்து வேரி ஆகும், டிப்ளாய்டு நம்பர் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து இந்த குரோமோசோம் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிசம் இவ்வளவு நம்பர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்ட்டாக நம்மளால சொல்ல முடியும். இந்த நம்பரை விட டிக்ரீஸ் ஆனாலும் இல்லை இன்க்ரீஸ் ஆனாலும் அது அந்த ஆர்கானிசமில் வந்து கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ணும். தட் இஸ் ஏ குரோமோசோமல் ஆபரேஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸில் ஸ்ட்ரக்சரலாகவும் மியூட்டேஷன்ஸ் வரலாம், நியூமெரிக்கல் பேஸ் பண்ணி அந்த மியூட்டேஷன்ஸ் வரலாம். ஸோ இன் திஸ் சாப்டர் வி ஹவ் சீன் அபவுட் சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர். குரோமோசோம் நம்பரில் வந்து சேஞ்சஸ் இருக்கா, அது மூலிமா மியூட்டேஷன்ஸ் வந்து காசு ஆகுதுன்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹியூமன் பீயிங்கோட டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோம் 46. ஸோ அப்போ அந்த 46 விட ஒரு நம்பர் குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்லை டிக்ரீஸ் ஆனாலும் அது எதை பேஸ் பண்ணி வரும்னா சேஞ்சஸ் இன் குரோமோசோம் நம்பர். தட் இஸ் எ நியூமெரிக்கல் ஆபரேஷன்ஸ், நியூமெரிக்கல் குரோமோசோமல் ஆபரேஷன்ஸில் வரும். ஓகே, ஸோ அது பார்க்கப்போனால் நம்ம வந்து நிறைய பிளான்ஸில் வந்து இந்த குரோமோசோம் நம்பர் ஜீனோம் வந்து வேரி ஆகும். ஜீனோம் இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இன் ஏ பர்டிகுலர் ஆர்கானிசம். இப்போ ஹியூமனுடைய ஜீனோம் நம்ம சொன்னோம்னா 46 குரோமோசோம். சிமிலர்லி அதே போல் ரைஸோடைய ஜீனோம் நம்ம சொன்னோம்னா 24. சுகர் கேன் வந்து 80. டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் வந்து 80. மங்கி பார்த்தோம்னா 48 குரோமோசோம். இது எல்லாமே வந்து தரவழி ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நம்பர் வந்து கான்ஸ்டன்ட், அது வந்து நெவர் சேஞ்ச் அட் ஏ பர்டிகுலர் சுச்சுவேஷன் அண்ட் பர்டிகுலர் என்விரான்மெண்ட். அப்படி அது சேஞ்சஸ் ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா மியூட்டேஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த குரோமோசோமல் நியூமெரிக்கல் குரோமோசோமல் ஆபரேஷன்ஸை வேறு எப்படி நம்ம சொல்லலாம்னா பிளாய்டி. பிளாய்டி இஸ் நத்திங் பட் கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம் இன் ஏ பர்டிகுலர் ஆர்கானிசம், தட் இஸ் ஏ பிளாய்டி. ஓகே, ஸோ அந்த பிளாய்டி நம்ம வந்து டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன், அன்யூ பிளாய்டி அண்ட் யூ பிளாய்டி. ஸோ அன்யூ பிளாய்டின்றது என்னன்னா தட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹெட்டிரோப்ளாய்ட்ஸ். இந்த அன்யூ பிளாய்டி, யூ பிளாய்டி அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கோ. யூ பிளாய்டினா என்ன? இப்போ ஒரு ஆர்கானிசம் வந்து நம்ம ஹேப்ளாய்ட் செட் குரோமோசோம், டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் சொல்லிட்டு நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ அப்போ ஹேப்ளாய்ட் செட்டில் இல்லை டிப்ளாய்ட் செட்டை இந்த மாதிரி டபுளாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம யூ பிளாய்டின்னு சொல்லுவோம். உண்மையாகவே அது வந்து பிளாய்டியாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமனுக்கு வந்து 46 குரோமோசோம் இருக்குது டிப்ளாய்ட் செட், இதில் ஹேப்ளாய்டு குரோமோசோம் வந்து 23. அப்போ அந்த ஹியூமனுடைய இந்த 46 குரோமோசோமில் 23 குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஏ ஹேப்ளாய்ட் செட் அப்படியே வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் ஏ யூப்ளாய்டு. இல்லை இந்த டிப்ளாய்ட் செட்டு 46+46 அப்படியே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது நம்ம வந்து யூப்ளாய்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நவ் அன்யூ பிளாய்டி. இந்த அன்யூ பிளாய்டியை வந்து நம்ம எப்படி இது வந்து கேரக்டரைஸ் பண்ணணும்? டிப்ளாய்டு செட் ஆஃப் குரோமோசோமில் 1 or 2 குரோமோசோம்,
எல்லா செட்டுமே கிடையாது. ஏதாவது ஒன் ஆர் டூ பேரில் வந்து ஒரு குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை ஒரு குரோமோசோம் வந்து டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய பிளாய்டிக்கு அன்யூ பிளாய்டி. பட் இது எல்லாமே எதில் நடக்கும்னா டிப்ளாய்டு செட், இண்டிவிஜுவல் டிப்ளாய்டு செட் குரோமோசோமில் நடக்கும். டஸ் நாட் இன் ஏ கம்ப்ளீட் ஹேப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு செட், புரியுதுங்களா? ஸோ இப்போ ஹியூமனில் வந்து 23 பேர் ஆஃப் டிப்ளாய்டு செட் குரோமோசோம் இருக்குன்னா, ஸோ அப்போ அந்த 23 பேரில் ஏதாவது ஒன் ஆர் டூ பேரில் வந்து ஒரு குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு குரோமோசோம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒன் ஆர் ஃபியூ குரோமோசோம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகிறத நம்ம அன்யூ பிளாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ இன் திஸ் கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது அன்யூ பிளாய்டியோடைய டைப்ஸ், அதனுடைய கிளாஸிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். யூ பிளாடியை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அன்யூ பிளாடின்றது டெஃபினேஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஒன் ஆர் டூ குரோமோசோம்ஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட் இன் ஏ 2N குரோமோசோம். ஸோ ஒன் பேர் ஆஃப் அந்த 2N குரோமோசோம்ஸில் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை டிக்ரீஸ் ஆகிறது அன்யூ பிளாடி நம்ம சொல்கிறோம். ஸோ பேஸ்ட் ஆன் த நம்பர் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் த அன்யூ பிளாடி வி ஆர் கிளாஸிஃபைட் அஸ் ஏ டூ டைப்ஸ், ஹைப்பர் பிளாய்டி அண்ட் ஹைப்போ பிளாய்டி. பிளாய்டினா உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் ஆர் செட் ஆஃப் குரோமோசோம் இன் ஏ பர்டிகுலர் ஆர்கானிசம். ஸோ அப்போ அந்த 2N செட்டில் ஹைப்பர் இன்க்ரீஸ் ஆகிறது, தட் இஸ் குரோமோசோம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ஹைப்பர் பிளாய்டி. ஓகே, ஹைப்போன்றது ரிடக்ஷன் ஆகிறது, குறையிறது. ஸோ அப்போ அந்த 2N பேரில் இருக்கக்கூடியதில் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ குரோமோசோம்ஸ் வந்து ரெடியூஸ்ட் ஆச்சுன்னா தட் இஸ் ஏ ஹைப்போ பிளாய்டி. ஸோ இந்த ஹைப்பர் பிளாய்டியில் ஒன் டூ ஆர் த்ரீ இந்த மாதிரி குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த 2N டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் பர்டிகுலர் பேரில் வந்து ஒன் டூ த்ரீ குரோமோசோம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம வந்து மெயினாக த்ரீ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று ட்ரைசோமி, டெட்ராசோமி அண்ட் பென்டாசோமி. ஆல்ரெடி யூ நோ டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் தட் இஸ் 2N. ஓகே, இந்த 2N கூட ஒரு குரோமோசோம் ஒரு பேரில் வந்து அடிஷ்னலாக இருந்ததுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ட்ரைசோமி. ஸோ திஸ் இஸ் த 2N பேராக இருக்கக்கூடியது 2N செட் ஆஃப் குரோமோசோம். ஸோ இது ஒரு பேர், இது ஒரு பேர், இது ஒரு பேர், இதில் வந்து ஏதாவது ஒரு 2N செட்டில் வந்து ஒரு குரோமோசோம் வந்து அடிஷ்னலாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ ட்ரைசோமி. ஓகே, 2N+1, இது வந்து ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய க்வெஷ்சன். ட்ரைசோமியுடைய அந்த ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா 2N டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் கூட ஒரு குரோமோசோம் வந்து அடிஷ்னலாக இருந்ததுன்னா ட்ரைசோமி கண்டிஷன். இந்த ட்ரைசோமியை வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது வந்து பிளாக்ஸ்லி இன் 1910 இன் டேட்டரா ஸ்ட்ரெமோனியம், கரு ஊமத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த கரு ஊமத்தில் தான் இந்த ட்ரைசோமி இருக்குதுன்றதை வந்து 1910 பிளாக்ஸ்லி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ இதை தவிர மற்ற பிளான்ட்டில் நிக்கோட்டியான டொபாக்கம் புகையில் நம்ம சொல்கிறோம் அந்த பிளான்ட்டு, பைசம் சட்டைவம் பட்டாணி, ஓனோதிரால் ஆமார்க்கியானா. ஓகே, ஸோ அந்த பிளான்ட்டில் இதெல்லாம் வந்து இந்த ட்ரைசோமிக் கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது டிப்ளாய்ட் செட் ஏதாவது ஒரு டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் கூட ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அந்த கண்டிஷனுக்கு ட்ரைசோமி. இதில் டபுள் ட்ரைசோமின்னு சொல்கிறாங்க. டபுள் ட்ரைசோமி மீன்ஸு ரெண்டு டிப்ளாய்ட் செட்டில் வந்து என்ன ஆகும், ஒரு ஒரு குரோமோசோம் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ இது வந்து டிப்ளாய்ட் செட். இந்த டிப்ளாய்ட் செட்டில் ஒரு செட்டில் ஒரு குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து நம்ம ட்ரைசோமின்னு சொல்கிறோம். அதே இன்னொரு செட்டில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தட் இஸ் ஏ டபுள் ட்ரைசோமி. அப்போ ரெண்டு செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் என்ன இருக்குது, ஒரு ஒரு குரோமோசோம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அது டபுள் ட்ரைசோமி. அப்போ அதனுடைய ஜீன் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும், 2N டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் கூட ரெண்டு செட்டில் வந்து என்ன இருக்குது, அடிஷ்னலாக ஒரு ஒரு குரோமோசோம் இருக்குது. ஸோ இட் இஸ் ஏ டபுள் ட்ரைசோமி. ஓகே, அடுத்து டெட்ராசோமி. டிப்ளாய்ட் செட் கூட ஒரே செட் குரோமோசோமில் வந்து ரெண்டு குரோமோசோம் அடிஷ்னலாக இருந்ததுன்னா அது டெட்ராசோமி. ஸோ இந்த டெட்ராசோமி வந்து காமனாக எதில் இருக்குன்னா வீட், நம்ம பார்க்கக்கூடிய வீட் கோதுமையில் டெட்ராசோமி வந்து காமன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து டபுள் டெட்ராசோமி. இந்த டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் கூட ரெண்டு செட் குரோமோசோமில் ரெண்டு குரோமோசோம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அப்படி இருந்ததுன்னா அது டபுள் டெட்ராசோமி. ஸோ 2N டிப்ளாய்ட் செட்டு ரெண்டு செட் குரோமோசோமில் டூ குரோமோசோம்ஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆர் ஆடட். ஓகே, தென் பென்டாசோமி. பென்டாசோமில் பார்க்கும்போது டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் ஏதாவது ஒரு செட்டில் வந்து த்ரீ குரோமோசோம்ஸ் வந்து அடிஷ்னலாக இருக்கும், தட் இஸ் 2N+3. ஸோ திஸ் ஆர் த டிப்ளாய்ட் செட் குரோமோசோம். ஒரு செட்டில் மட்டும் எத்தனை குரோமோசோம், த்ரீ குரோமோசோம்ஸ் ஆர் ஆடட். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இஸ் நோன் அஸ் பென்டாசோமி. ஸோ இந்த ஹைப்பர் பிளாடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஆர் த்ரீ குரோமோசோம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு, 2N டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் கூட ஆடாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஹைப்பர் பிளாய்டின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த ஹைப்பர் பிளாய்டில் ட்ரைசோமி, டெட்ராசோமி, பென்டாசோமி, இட் இஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ட்ரைசோமி மீன்ஸ் 2N+1, டெட்ராசோமி 2N+2, பென்டாசோமி 2N+3. ஸோ அப்போ வந்து குரோமோசோம்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு, அடிஷன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஹைப்பர் பிளாய்டியை கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுக்கடுத்து ஹைப்போ பிளாய்டி. ஹைப்போ மீன்ஸ் ரெடியூஸ்ட். ஓகே,
அந்த குரோமோசோம் வந்து அதில் குறைஞ்சி இருக்குது. ஓகே, 1 or 2 குரோமோசோம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ஹைப்போபிளடி, ஹைப்போ மீன்ஸ் ரெடியூஸ் ஆகக்கூடிய கேரக்டர். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் கேரக்டர் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் எ 2 types, மோனோசோமி அண்டு நல்லிசோமி. ஜென்ரலி மேஜர்லி 2 types, மோனோசோமி அண்டு நல்லிசோமி. மோனோசோம் மீன்ஸ் 2 diploid set குரோமோசோம். ஓகே, டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் ஏதாவது ஒரு செட் ஆஃப் குரோமோசோம்ஸில் ஏதாவது ஒரு செட் குரோமோசோம்ஸில் ஒரு குரோமோசோம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், அந்த இடத்துல குரோமோசோம் இருக்காது. ஸோ அப்போ இங்கே வந்து டிப்ளாய்ட் செட்டு கரெக்டாக இருக்குது, பட் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் இல்லை, ஆப்சண்ட்டாக இருக்குது. இந்த கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனுக்கு தான் மோனோசோமி. ஸோ 2N-1 டிப்ளாய்ட் செட் குரோமோசோமில் வந்து ஒரு குரோமோசோம் ஆப்சண்ட். ஓகே, அடுத்து இதிலே வந்து டபுள் மோனோசோமின்னு கொண்டுட்டு வராங்க. அதாவது ஒரு குரோமோசோம் ஒரு 2 set குரோமோசோம் இது பேரில் இல்லாமல் இருந்ததுன்னா அது வந்து டபுள் மோனோசோமி. ஸோ நம்ம வந்து அங்கே ட்ரைசோமி, டபுள் ட்ரைசோமி பார்த்த மாதிரி தான் இங்கேயும். ஸோ அப்போ ஒரு குரோமோசோம் 2N கூட என்க்ரீஸ் ஆச்சுன்னா அது ட்ரைசோமி, அதே ஒரு குரோமோசோம் வந்து 2N மைனஸ் ஆச்சுன்னா அது மோனோசோமி. அதே மாதிரி டபுள் ட்ரைசோமிக்கு வந்து 2N செட்டில் வந்து 2 set ஆஃப் குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் ஆட் ஆகும், பட் இங்கே டபுள் மோனோசோமில் 2 set 2N குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் வந்து இது ரெடியூஸ்டாக இருக்குது. ஸோ ஆப்சண்ட்டாக இருக்குது, தட் இஸ் த டபுள் மோனோசோமி. இந்த டபுள் மோனோசோமி எதில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இன் மேஸ் பிளான்ட். ஓகே, நல்லிசோமி கேரக்டர். ஸோ டிப்ளாய்ட் செட் குரோமோசோம்ஸில் 2 குரோமோசோம்ஸ் வந்து என்ன இருக்குது, ஆப்சண்ட்டாக இருக்கும். அப்போ 1 pair வந்து கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இன் த ஜீனோம் ஆஃப் அன் ஆர்கானிசம், தட் இஸ் த நல்லிசோமி. ஸோ 2N-2. ஸோ இங்கே ஒரு பேர் இருக்குது, இங்கே ஒரு பேருக்கு 2N pair இருக்குது, பட் இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்குது, குரோமோசோம்ஸ் இல்லை. ஸோ இந்த 2 குரோமோசோம்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து இதுவாக இருக்குது, டெலீட்டடாக இருக்குது. ஓகே, டியூ டு மியூட்டேஷன்ஸ். இது வந்து இந்த நல்லிசோமி நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணலான்னா, மோனோசோமி, இந்த மோனோசோமி இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு பிளான்ட்டை வந்து டபுளாக செல்ஃப் பண்ணும் போது இந்த நல்லிசோமி பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த நல்லிசோமிக்கு வந்து இதுக்கு கேரக்டர் இருக்குது லீத்தல் எஃபெக்ட். நல்லிசோமி ஒரு பிளான்ட்டில் இருக்குது இல்லை ஆர்கானிசம் இருக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட்டு வந்து டெத்தை வந்து சீக்கிரமாகவே ஃபேஸ் பண்ணும். பிகாஸ் 2 குரோமோசோம் வந்து லாஸ் ஆகிருக்கிறதுனால அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய கேரக்டர் அந்த பிளான்ட்டில் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ அப்போ அதனால் அது வந்து வாழ் இந்த சர்வைல் ஆகிறதுக்கு ரொம்ப ட்ரபுளாக ஃபேஸ் பண்ணும். அப்போ அந்த பிளான்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் லீட்ஸ் டு த டெத். ஓகே, ஆர் ஃபேஸ் டு த டெத். ஸோ இந்த நல்லிசோமிலேயே வந்து ஒரு டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது. அதே 2 diploid set குரோமோசோமாக இருந்ததுன்னா அது டபுள் நல்லிசோமின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2N-2-2 நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன் ஹியூமன் பீயிங் 46 குரோமோசோம் 23 pair நம்ம சொல்கிறோம். அந்த 23 pairில் 1 pair கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருந்தால் அப்போ எத்தனை பேர் குரோமோசோம் இருக்கும், 22 pairs இருக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நல்லிசோமி 2 குரோமோசோம் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கிறது. டபுள் நல்லிசோமிக்கு 4 குரோமோசோம் ஆப்சண்ட்டாக இருக்கும், தட் மீன்ஸ் 2 diploid set ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஆப்சண்ட் இன் த ஜீனோம். ஸோ திஸ் இஸ் த டபுள் நல்லிசோமி. ஸோ அப்போ ஹைப்போபிளாடின்றது என்னென்னா, ரிடக்ஷன் ஆஃப் த குரோமோசோம் நம்பர் இன் த ஜீனோம், தட் இஸ் த ஹைப்போபிளாடி. ஸோ அந்த ஹைப்போபிளாடியில் மோனோசோமி, டபுள் மோனோசோமி நல்லிசோமி அண்டு டபுள் நல்லிசோமின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து இந்த ஃப்ளோ சார்ட் ஒன்று உங்களுக்கு யூபிளாடி இருக்குது, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளோ சார்ட் வந்து 5 mark or 3 mark கொஷனில் கேட்பாங்க. அட் த சேம் டைம் இதிலிருந்து 1 mark கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம், ட்ரைசோமியோடைய குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இல்லை டெட்ராசோமி, பென்டாசோமி, ஸோ மோனோசோமி, டபுள் மோனோசோமி, நல்லிசோமி, இதனுடைய அந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது கொஸ்டின் 1 markல வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி நல்லிசோமி வந்து அதிகமாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நல்லிசோமி இருந்ததுன்னா அப்போ அதனுடைய குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், 2N-2, தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இன் திஸ் கிளாஸ் வி ஆர் சீயிங் அபவுட் பிளாய்டி. பிளாய்டி இஸ் நத்திங் பட் குரோமோசோமல் நம்பர் இன் எ பர்டிகுலர் ஆர்கானிசம், தட் இஸ் எ ஜீனோம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிளாய்டி. பிளாய்டி நம்ம 2 types ஆஃப் பிரிக்கலாம், அன்யூ பிளாய்டி அண்ட் யூ பிளாய்டி. அன்யூ பிளாய்டி பேஸ்ட் ஆன் த நம்பர் அடிஷன் ஆர் டெலிட்டட். ஸோ வி ஆர் கிளாஸிஃபை 2 types, ஹைப்பர் பிளாய்டி அண்ட் ஹைப்போ பிளாய்டி. ஹைப்பர் பிளாய்டியில் வந்து மெயினாக கன்சிடர் பண்ணுறது ட்ரைசோமி, டெட்ராசோமி அண்டு பென்டாசோமி. ஸோ டிப்ளாய்ட் செட் குரோமோசோம் கூட 1, 2, 3 குரோமோசோம் இன்க்ரீஸ் ஆகிறது. ஹைப்போ பிளாய்டின்றது வந்து என்ன, ரிடக்ஷன் ஆஃப் த குரோமோசோம் இன் எ ஜீனோம். ஸோ இதில் வந்து மோனோசோமி, நல்லிசோமி, ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அதில் 2N-1 மோனோசோமி, 2N-2 கேரக்டர் இருந்தால் தட் இஸ் அ நல்லிசோமி. ஓகே, ஸோ இதில் யூ பிளாடி வி வில் சி ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.